ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எடுகுரு. இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பத்தி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஏதாவது கம்பெனில நீங்க இப்ப ஒரு எம்ப்ளாயா வேலை செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா, இப்ப நீங்க வாங்குற டேக் ஹோம் சேலரி இன்னும் 4 மாசம் கழிச்சு லைட்டா கம்மி ஆகுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இன்னைக்கு இந்த வீடியோல அப்படிப்பட்ட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்டை பார்த்து தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். இந்த வீடியோல முக்கியமான 3 செக்மெண்ட் பத்தி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். என்னென்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் வந்து உங்க டேக் ஹோம் சேலரி எப்படி கால்குலேட் பண்றாங்க. எந்த ஒரு ஜாப் ரோல் எடுத்தாலும் அந்த கம்பெனி சிடிசி அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுப்பாங்க. சிடிசினா எதுவுமே இல்லை, உங்களோட காஸ்ட் டு கம்பெனி. அதை 12 டிவைட் பண்ணீங்கன்னா உங்களோட மந்த்லி சிடிசி உங்களுக்கு கிடைச்சிடும். இப்ப அந்த மந்த்லி சிடிசி அமௌண்ட்ல நிறைய காம்போனன்ட் இருக்கும். பேசிக் இருக்கும், டிஏ இருக்கும், ஹெச்ஆர்ஏ இருக்கும், டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ் இருக்கும், ஈவன் அட்டண்டன்ஸ் அலவன்ஸ் கூட இருக்கும். ஆனா இந்த அலவன்ஸ் எல்லாத்தையும் சேர்த்துட்டு அதுல இருந்து உங்க இஎஸ்ஐ அண்ட் பிஎஃப் டிடெக்ட் பண்ணிட்டு அதுல இருந்து ஒரு அமௌண்ட் உங்களுக்கு பே பண்ணுவாங்க. அதுதான் உங்களுக்கு டேக் ஹோம் சேலரி. ரெண்டாவது செக்மெண்ட் பாத்தீங்கன்னா, இந்தியாவில வந்து 4 லேபர் கோடை வந்து ஒரு பில்லா பாஸ் பண்ணாங்க. அது பாஸ் பண்ண மச்ச அதுல முக்கியமான 2 லேபர் கோட் வந்து கோட் ஆன் சோசியல் செக்யூரிட்டி அண்ட் கோட் ஆன் வேஜ். இந்த 2 லேபர் கோட்லயும் என்ன சொல்றாங்கன்னா, உங்களோட சிடிசி இருக்கு பாத்தீங்களா, அந்த சிடிசில நிறைய காம்பனன்ட் இருக்கும். பேசிக் இருக்கும், டிஏ இருக்கும், ஹெச்ஆர்ஏ இருக்கும், டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ் இருக்கும். இதுல 50% வந்து அமௌண்ட் வந்து உங்க பேசிக் டிஏ அண்ட் ரீட்டர்னிங் அலவன்ஸ் மூணுத்திலையும் மட்டுமே 50% இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு கண்டிஷனை வைக்கிறாங்க. இப்ப 3வது செக்மெண்ட்ல என்ன உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன்னா, ஃபர்ஸ்ட் 2 செக்மெண்ட்டுக்கும் 3rd செக்மெண்ட்டுக்கும் என்ன ஒரு ரிலேஷன் இருக்குன்னு சொல்லி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு எம்ப்ளாயி வந்து 12,000 வாங்கிட்டு இருக்கான் பர் இயர். அதுவும் வந்து மந்த்லி கால்குலேட் பண்ணா பர் மந்தோட சிடிசி வந்து அவனுக்கு 1,000 ரூபீஸ். இப்போ 1,000 ரூபா ஒருத்தவன் சேலரி வாங்கிட்டு இருக்கானா, அவனுக்கு பேசிக் பிளஸ் டிஏ மட்டும் 200 ரூபா ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. மிச்சம் இருக்க 800 ரூபீஸை வந்து ரிமைனிங் அலவன்ஸ்ல காட்டிடுவாங்க. அப்ப அந்த பேசிக் பிளஸ் டிஏல மட்டும் இருக்கிற அமௌண்ட்டுக்கு அவன் 12% பே பண்ணா போதும் பிஎஃப்க்கு. இப்ப கவர்மெண்ட் சொல்லியிருக்கிற நார்ம்ஸ் படி, இப்ப அதே எம்ப்ளாயி 1,000 ரூபா வாங்குறாங்கன்னா அவன் வந்து பேசிக் டிஏ அண்ட் ரிட்டர்னிங் அலவன்ஸ்ல மட்டுமே 50% ஆஃப் அமௌண்ட் அவன் காட்டணும். அதாவது இப்ப 1,000 ரூபா சேலரி வாங்கிட்டு இருக்கானா, அவன் வந்து 500 ரூபீஸ் வந்து பேசிக் டிஏ அண்ட் ரிட்டர்னிங் அலவன்ஸ்ல காட்டணும். அதுல 12% வந்து அவனுக்கு பிஎஃப்க்கு பே பண்ணிடுவான். ஆப்வியஸா பாத்தீங்கன்னா அவனுக்கு டேக் ஹோம் சேலரி கம்மியாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அந்த அமௌண்ட் எங்க போறதுன்னு என்ன கேட்டீங்கன்னா, அந்த அமௌண்ட் எங்கேயோ போனங்க, உங்க அமௌண்ட் தான் அது. அது வந்து பிஎஃப்ல போயிட்டு ஒரு சேவிங் அமௌண்ட்டா உங்களுக்கு விழுந்துருது. அதை எப்ப வேணுமோ நீங்க வித்ட்ரா பண்ணிக்கலாம். அதனால இதை பத்தி கவலைப்படுறதுக்கு அவ்வளவு பெரிய விஷயம் கிடையாது. எல்லாமே உங்க அமௌண்ட் தான், உங்களோட பிஎஃப்ல தான் போயிட்டு சேவ் ஆகுது. இந்த வீடியோல என்னோட இன்ஃபர்மேஷன் எவ்வளவு தர முடியுமோ அவ்வளவு கொடுத்துருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் இஸ் பை ஃப்ரம் மணிகண்டன். பை பை.